வெல்கம் வியூவர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாய்தா கம்பெனியோட சூப்பரான பிளான் டீட்டெயிலை வந்து நம்ம தமிழ்லையும் தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அந்த நம்ம பிளானில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ராடக்ட்ஸ், இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறதா இருந்தோம். ஸோ கம்பெனியை லான்ச் பண்ணிட்டாங்க, மெம்பர்ஸும் டெய்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சம் எல்லோரும் என்ட்ரிஸ் போட்டே வராங்க. ஸோ நம்ம இதோட ப்ராடக்ட்டையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேடியேஷன் கார்டு. ஸோ இந்த ரேடியேஷன் கார்டோட யூஸ்ஃபுல், அதாவது பெனிஃபிட் எல்லாமே நம்ம இதில் பார்த்துடலாம் இந்த வீடியோலேயே. ஸோ கார்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுதான் ஃப்ரண்ட்டு. ஸோ இதோட பேக் சைட் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இதோட பேக் சைடில் நம்ம பெனிஃபிட்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ஹார்ட் ரிஸ்க், அதாவது இதய சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து நம்மளுக்கு பாதுகாக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் மைண்ட் பவர், லோவர் பிரைன் டியூமர் அண்ட் கேன்சர் ரிஸ்க். ஸோ கேன்சர் அப்புறம் அந்த மூளை சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு சைல்ட் டெவலப்மெண்ட், அதாவது குழந்தைங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான ரேடியேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பாடி ஸ்ட்ரென்த், அடுத்து இன்க்ரீஸ் ஸ்பெர்ம் கவுண்ட், அடுத்து என்ஹான்ஸ் பாடி பேலன்ஸ். ஸோ மொத்தத்தில் இது வந்து நம்மளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஃப்ரம் பாடி ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின், அதாவது நம்ம பாடி பெயின்லேருந்தும் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர், அதாவது பிபி வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்க இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ட்ஸ் யுவர் ஹியரிங், அதாவது நம்மளோட கேட்குற திறன், ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்குது. ஸோ இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. யுவர் சேஃப் கார்டு அகெயின்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அழகான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட பேரும் பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடில் நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரைட் சைடில் பாருங்கள், சிம்பே ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபாய்தா கம்பெனியோட மதர் கம்பெனி இது தான். ஸோ அந்த கம்பெனியோட பேரும் இதிலே வந்திருக்கு. இந்த கார்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கேட்டகரி பீப்புள், நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளை இப்போ இதுவும் ஒன்று. ஏன்னா நம்ம வந்து எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரேடியேஷன்ஸ்லாம் வருது. அந்த மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் ஏசி, ஃபேனு, இல்லை டிவி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நமக்கு ரேடியேஷன்ஸ் இப்போ வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கேட்குறோமோ அந்தளவுக்கு அதில் அதிகமாக ரேடியேஷன்ஸு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் கொஞ்சம் நான் வச்சுருக்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அதோட ரேடியேஷன்ஸ் இங்கே எவ்வளோ காட்டுதுன்னா ஒரு 1700 பக்கத்தில் ரேடியேஷன்ஸ் மீட்டரில் அது காமிக்குது. இந்த கார்டை வந்து ஆனால் பக்கத்தில் வைக்கும்போது அந்த ரேடியேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கார்டை வைக்க போகிறாங்க, கார்டை வைக்கிறாங்க பாருங்கள், பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுது. ரேடியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டு, இந்த அளவுக்கு ரேடியேஷன் குறைக்குது இந்த கார்டில். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கார்டு இது பாருங்க, அதை லைவாக டெமோவே காமிக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பயன்படுத்தணும் இது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ்லையும் பக்கத்தில் வச்சா எந்த அளவுக்கு ரேடியேஷன் வருது, அதை எந்த அளவுக்கு இது தடுக்குதுங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் அவங்க வேறு வேறு ப்ராடக்ட் வச்சு காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ அடுத்து இன்னொரு மிஷின் கன் ஒன்று வச்சு காமிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வச்சு காமிக்கிறாங்க. ஸோ ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வீடியோலேயே பார்க்கலாம் நீங்கள். அந்த கார்டை மட்டும் வச்சோடனே அந்த ரேடியேஷன் அப்படியே பிளாக் பண்ணி 009. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த ஒரு கம்பெனி தரல எனக்கு தெரிஞ்சு. இவங்க தான் ஃபஸ்ட் டைம் தராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கே இந்த கார்டு கிடைக்குதுன்னா பரவாயில்லன்னு நினைக்கல எனக்கு வந்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவிலையும் வைக்கிறாங்க. டிவி இல்லாத வீடே கிடையாது. டிவிலேருந்து ஆனால் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. 1600 பக்கத்தில் ரேடியேஷன் வருது, இதை அப்படியே பிளாக் பண்ணுது இதை கார்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, எல்லா ரேடியேஷன் வந்து நம்ம தடுக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கூட நம்ம இது வச்சுருந்தோம்னா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஸோ நம்ம ஃபாய்தா கம்பெனியில் இந்த கார்டு ஆன்டி ரேடியேஷன் கார்டு லக்கி 215 கொடுத்துருக்காங்க சிம்பே. ஸோ எல்லாருமே இதை வாங்கி எல்லோரும் பயன்படுத்துங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு கார்டும் நம்ம வாங்கிக்கலாம், ப்ளஸ் ஃப்ரீயாக பிஸ்னஸும் கிடைக்குது. இந்த ஃப்ரீ பிஸ்னஸ் மூலிமா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வருமானம் கிடைக்குது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்து எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குதுன்னு, வெறும் ஒரு நபர் சேர்த்தாலே நம்மளுக்கு நம்ம போட்ட முதலீடு அப்படியே கிடச்சிடும் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதலீடு இல்லைன்னு சொல்லிடுச்சோம். ஏன்னா நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு
1000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான 1000 ரூபா ஒர்த்துக்கு மேலே உள்ள ஒரு சூப்பரான ஆன்டி ரேடியேஷன் கார்டு கொடுத்துட்றாங்க, பிஸ்னஸை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் சேர்ந்து நீங்கள் ஒரு நபர் சேர்த்தாவே உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்குது. ஸோ நம்ம அந்த பிளான் டீட்டெயிலில் பார்த்த மாதிரி நீங்கள் அந்த பிளான் டீட்டெயிலில் பார்த்து எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இப்போ கொடுக்குறேன், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் எழுதியிருக்காங்க பாருங்கள், நான் உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த கார்டு வந்து அந்த கவரில் தான் இது இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்டு முக்கியமாக யாரெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமான நபர்கள், அதாவது விஐபிஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கார்டு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கெட்லேயே, அதாவது மொபைல் ஃபோன் வைக்கிற இடத்துலையே பாக்கெட்லேயே வந்து பக்கத்துலேயே இந்த கார்டு வச்சுருப்பாங்க, ரேடியேஷன்ஸ் வந்து பாதிக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மிஷினரிஸ்லாம் இருக்கும் அதிகமாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காந்தா கூட அந்த ரேடியேஷன் கூட அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சிஸ்டம் பக்கத்தில் உட்காந்தா கூட இந்த கார்டை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து கார்டு வந்து பக்கத்துலேயே, அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற அந்த டேபிள்லேயே வைக்கிறனால ரேடியேஷன் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. நிறைய இடத்துல நம்ம இதை பார்க்கலாம், நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துருக்கலாம். ஸோ ரேடியேஷன்ஸ் வந்து இது எந்த அளவுக்கு குறையுதுன்னு நம்மளே பார்த்தோம் லைவாகவே. ஸோ அது மூலிமா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலேயே, இதிலே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு 2200 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தா 1100 காமிச்சிருக்காங்க, நம்மளுக்கு 1000 கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான வேல்யூவான ஒரு ப்ராடக்ட் தான் இது, தரமான ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் வேலையாக இந்த கார்டை நம்ம வாங்குகிறோம், ப்ளஸ் ஃப்ரீயாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கிடைக்கிது, அது மூலிமா நம்ம இன்கம் சம்பாதிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.